ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் கேமிங் தாமர். இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மென்டல் ஆரர் எஸ்கே தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா ஒரு மென்டல் கேம், அப்படின்னா ஒரு சைக்கோ கேமு. சைக்கோனா என்ன கேட்டிங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி, அதாவது மஞ்ச மாதிரி இருக்கலாம், மிருகம் மாதிரியும் இருக்கலாம், ரெண்டு மாதிரியும் இருப்பாங்க, அதுதான் சைக்கோ. சரி மேலாம் வேணாம். சரி இப்போ வந்து உள்ளே போயிடலாம். என்னதுன்னா என்ன போட்டுருக்குன்னா நமக்கு செலக்டர் வந்து என்னது ரெண்டு இது இருக்குது. என்னதான் ஸ்கேட், என்னது ஸ்கேட்டு கேஸ் மாஸ்க்கு கிளாசிக்கல், நம்ம இதே கொடுத்துட்டோம், அவன் தான் வருவோம் என்ன இருந்தாலும். சரி பேக் என்ன நோ 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 தெரியாமல் கிட்டண்டா உடனே கேட்டுறது. சரி கேம் கூட போய்ட்டு செலக்ட் அ சாப்டர் டூ ஸ்டார்ட் கேமிங். ஓகே என்னது ஆலன் எமிலி, ஆலன் எமிலி, சரி ஆலனை கொடுத்து பாப்போம். என்னது மை ஒர்க் டில், ஓ இவனுக்கு வந்து ஒர்க் வந்து நைட் ஒர்க்கு இருந்திருக்கான், அதனால் இவனுக்கு வீட்டுக்கு வர பாசிபிளாகவே இல்லை, ஸ்னோ ஸ்டாமாக இருந்திருக்கான். அதனால் வந்து தொட்டு ஏன் சூனை நம்ம ஊரில் எப்படி மழை பெய்யும்ல விடி மின்னல் அப்படி பெய்யறதுனால அவன் வந்துடுவான். இப்போ அவங்க ஊரில் ஸ்னோஃபால் ஸ்னோ ஸ்டாம் அடிக்குது, அதனால் இவனுக்கு வர ரொம்ப பாசிபிளாகவே இல்லை, எப்படி கஷ்டமாக இருக்குது. அதனால் ரோட்டில் ஒரு ஸ்மால் ஃபாரஸ்ட்டை பார்த்து அதுக்குள்ளே போய் வந்துட்டான். அதுக்குள்ளே வந்தோடனே ஒரு ஷேடோ மூவ் ஆனது தெரிஞ்சிச்சு. உடனே தெரிஞ்சவனே என்ன பண்ணனா ஐயோ இங்கே இருக்கக்கூடாதியா அப்படின்னு ஓட பார்க்கும்போது அந்த ஷேடோ வந்து ஒரு சைக்கோவாக வந்துருச்சு, ஒரு சைக்கோவாக வந்துருச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னா ஷேடோ சைக்கோவா இல்லை, அவன் சைக்கோ தான், ஷேடோ அப்படியே அவனை வந்து அடிச்சிச்சு. இப்போ வந்து அடிக்கும் போது வந்துருச்சு, இப்போ வந்து அவன் ஓடும் போது கடிச்சிச்சுனால கேட்ச் அப்படின்னு பிடிச்சிச்சு. அதனால் இந்த வந்து ஒரு போல்டு கோல்டு பில்டிங்கில் போட்டுருச்சு, அப்புறம் ஒரு மெட்டல் கேஜில் போட்டுருச்சு. இதுதான் கேமோட கான்செப்ட், அந்த எத்தை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும் எப்படியோ அதான் இது. சரி டேப் டு கண்டினியூ. ஓகே கொடுத்தாச்சு. இதுதான் அந்த மெட்டல் கேஜ் பார்த்தாச்சு. லாக் பிக்கு, இப்போ இந்த லாக் பிக்கை கொடுத்து இதை ஓப்பன் பண்ணிடணுமோ இல்லை, ஏ லாக்குடா ஏ லாக் பிக்கு இதை தான் பண்ணுறான். சில நேரம் என்னது ஓ அந்த பிளேஸை விட்டு லீவ் பண்ணுமாடா. ஆமர் கச்சிச்சு ஸ்டார்டிங்லேயும் ஆமர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து ஆமர் வச்சு ஏதோ ஒன்று பண்ணணுங்க, அப்புறம் முதல்ல இங்கே போகலாம். என்னது என்னது மை நேம் இஸ் மேக்ஸ் ஐ வாஸ், ஆமாங்க இவன் ஒருத்தன் இவன் தாங்க, இவனும் இந்த நம்ம முன்னாடி மாட்டினவன். நமக்கு என்ன பாஸ்வேர்டா நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து, நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத் ஆனால் முன்னாடி அட்டாக் ஆனவங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஹேமர் வச்சு இதை உடைக்கணும், இங்கே ஹேமர் ஹேமர் எடுத்து இதை உடையணும். உடச்சாச்சு. இப்போ வந்து இதை ஒட்டட் நாய்ஸ் நீங்கள் வருவோம். இப்போ நம்ம பார்த்துக்கணும், ஏதோ ஒன்றுத்தையும் நம்ம திறக்கல, அதை மட்டும் தான் திறந்தோம். இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம், இல்லைனா ஷாக் கொடுத்துருவாங்க நமக்கு. இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு கேஜுக்குள்ளே போய்ட்டு உட்காந்துக்கலாம். இப்போ பேங்க உட்காந்துக்கிட்டு நம்ம வருவோம், அவன் வந்துக்கிட்டு சும்மா இருக்கு எப்படி இருந்தாலும் இருப்பானோ. வந்துடுவானோ வந்துட்டானோ வரான், வந்துட்டான் ஏவா. வெல் வெயிட் அ செகண்ட், சம்திங் ராங் யூரா, அப்பா இமேஜினேஷன் வாங்க. நல்ல வேலை இமேஜினேஷன் போயாச்சு. இப்போ நம்ம போகலன்னா ஏதோ கத்துவான், நம்ம எதோ திறந்து வச்சிட்டோம்னா யோ இப்படி திடீர்னா ஐயமு இதுதான் சொல்லுவான். நான் லூசா நீ இந்த மாதிரிலாம் தோந்தச்சதுக்கு அப்படின்னு ஒரே ஏதோ இதை இந்த இடத்துல போயிட்டு ஷாக் கொடுத்துருவேன். இப்போ இந்த கீயை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீயை இங்கே திறந்து இங்கே இதுவும் இருக்கும், இது இன்சுலேஷன் டேப்பும் மெட்டல் சாரும் இருக்குது. இந்த இன்சுலேஷன் டேப்பை வச்சு இந்த கரண்ட்டை போட்டுருவோம், போட்டோம்னா இதை ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோல் பேன் இதை பாங்க உட்காருக்க ஆரம்பிச்சு. சரி ஒர்க் ஆகணும் என்னடா பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒருத்தன் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்னு கொடுத்தான்ல, இப்போ நார்த்தில் பார்த்து ஈஸ்ட்டு ஈஸ்ட்டு வெஸ்ட்டில் பார்த்து ஈஸ்ட்டை பார்த்து நார்ஸ்டாக சவுத்தை பார்த்துட்டோன்னா பாஸ்க கோடு கிடைக்கும். 7 4 2 3 3 3 இப்போ போயிட்டேன், போயிட்டு இந்த கண்ட்ரோல் பேனலை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்கான், 1 2 3 4 எவன்டா அந்த மேக்ஸ் தான் கொடுத்துருப்பான், மேக்ஸ் மாட்டேன். 7 4 2 3 ஓகே லாகின் வந்துருச்சு, கரெக்டு தாங்க. இப்போ ஓப்பன் இதை கொடுத்துட்டோன்னா அங்கே இருக்க ஒரு டோர் ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்களா, ஓப்பன் ஆயிடுச்சு.
இந்த டோர் ஓப்பனாக என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதெல்லாம் திறந்துப்பேன் கபோர்டெல்லாம், இதெல்லாம் சும்மா எதுவும் இல்லைன்னா க்ளோஸ் பண்ணாதீங்க. நான் எலக்ட்ரிக் லாக் என்னது, ஆஹா உடன் போல்ட் தான் சரி, நம்ம இதை கட்சிக்கு விடுங்க. இதை நம்ம வந்து கடவுளை மாட்டணுங்க, ஆனால் கடைசியாக மாற்றணும். நீங்கள் இப்போ மட்டும் மாற்றிடாதீங்க, மாட்டினீங்கன்னா என்ன பண்ணுவானா, நம்ம எதாவது தில்லு முள்ளு வேலை பண்ணுறோன்னு தெரிஞ்சோடனே அவன் வந்து என்ன பண்ணுவானா, கதை உடச்சிட்டு வந்து நம்மளை அந்த இந்த மாதிரிலாம் நிற்க மாட்டேன் ஏய் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான். என்னடா அப்படின்னு கேட்டு அவன் பட்டு அடிச்சு நம்ம பிடிச்சி அடிச்சுட்டு போயிடுவான். அதான் சரிடா, அவன் இப்போ நம்ம அப்படியே இப்படியே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம், அவன் அந்த செகண்ட் ஸ்கூலில் வந்துடுறான் அப்படின்னு கேட்பீங்கன்னா, ஒரே பிடி பிடிச்சிருவாங்க நம்மளை, நீங்கள் பார்த்துருங்க, ஒரே பிடி குடிச்சிருவான். கொஞ்சம் பார்த்து தான் இருப்பாங்க நீங்கள் அவங்ககிட்ட, அதான் சொன்னேன். இப்போ நம்ம இதை தந்து இதை மூடிட்டு ஆனால் இதை கிடச்சிருக்கு என்னால், நான் இதை தான் பார்க்கையும் பார்க்கடா வேண்டாம். இதை வச்சு நம்ம இப்போ இந்த இதை வச்சு என்னடா பண்ணுவோம், அங்கே என்னன்னா கேலண்டர் எடுக்கணும். இப்போங்க லேம்பனிங்னா வந்துடும், இப்போ இந்த நெயில் புல்லரை வச்சு இதை பண்ணிங்கன்னா இது வந்துடும் உட்டு. மறுபடியும் அந்த கேலண்டரை அந்த உட்ல வச்சுட்டு நீங்கள் இதை மறுபடியும் உடனே போயிட்டு இந்த இதில் போயிட்டு இங்கே அமுக்கிட்டேன், இதை இந்த இது பாட்டு பாட்டுற அமுக்கிட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் க்ளோஸில் இருக்கான்னு ஒரு தான் பார்த்துக்கோங்க. ஏன்டா இப்போ எத்தனை தடவை இதை பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பாருங்க இதெல்லாம் க்ளோஸில் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணால் க்ளோஸ் பண்ணும். ஏன்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மேலே பார்த்தீங்களா இது இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணோம்னா முடிஞ்சு ஒன்று ஒழுவும், அதை எடுத்துக்கிட்டு நம்ம சீக்கிரம் போயிட்டு இந்த கண்ட்ரோல் பண்ணலாம் ஆஃப் பண்ணணும். முதல்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும், உடனே போய் உட்காந்துக்கணும். இல்லை அந்த 7 செகண்டில் செட்டுன்னு போய்லாம் உட்காரக்கூடாது, உடனே போகணும். நம்ம எதுவும் திறக்கலை அந்த இப்போ பாங்க, இப்போ 7 செகண்டில் மறைஞ்சிடும், ஆனால் நம்ம கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ வந்துடுவோம் சட்டுன்னு, ஒன்ட்டாம் பாருங்க, ஒன்ட்டாம் பாருங்க, ஏ வேணும் ஏ வெல்லு வெயிட் அ செகண்ட், சம்திங் ராங் ஏறும் கண்டுபிடிச்சிட்டானோ. நான் எதனா பண்ணேன், நான் எதுவும் பண்ணலைங்க, கண்ட்ரோல் பண்ணல் கூட. ஆப்பா இமேஜினேஷன் தான்டா, நீ இமேஜினேஷனில் தான் இன்றைக்கும் இருக்கணும் ஓகேவா. போயாச்சு போயாச்சு, இப்போ இமேஜினேஷனில் தான் இருக்கான்னு போயாச்சு. இப்போ இப்போ நம்ம அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனா இப்போ நம்ம அந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னடா அவனுக்கு அந்த லிவர்னு இது பேர்னா லிவர், லிவர் இதை வச்சு நம்ம வந்து ஒரு லிஃப்ட் இருக்கும், அந்த லிஃப்டை பண்ணணும். அடப்பா இதெல்லாம் எவன்டா கேட்டான், நியூஸ் பேப்பர்லாம் வச்சுட்டு போயிருக்கான். சரி இதை வச்சு என்னடா இதை வச்சுலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. என்னதுன்னா முதல்ல இந்த கண்ட்ரோல் பேனல் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துடலாம். வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு பாட்டு விழுந்துடும்ல, இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை வச்சு இங்கே திறக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா எப்படிடா இதை திறக்கிறது தாங்க தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணணும், இது தோணுதா, நம்ம எதை வச்சு தான் எதை பண்ணணும்னு தெரியலையே, என்ன பண்ணணும்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே ஞாபகம் மாட்டேங்குது, எப்படி தோமா சும்மா அப்படியே உட்காண்ட்ருக்க மாதிரி உட்காந்துருக்கேன், என்ன பண்ணுறதுனே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போல தான் நம்ம எடுத்தாச்சு எல்லாத்தையும், இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, இல்லை அது ஒரு ட்ராயர் இருந்துச்சு, இதுக்குள்ளே என்ன இருக்குது ஒன்றுத்தையும் வைக்க மாட்டிங்களாடா. இப்போ ஒன்றுமே இல்லை, என்னையா பண்ணுவேன், அந்த சிங்கை எப்படி தாங்க தள்ளுறது தாங்க தெரில, அது இந்த சிங்கை தள்ளணும் அதான் எப்படின்னு தெரியல, அதான் இதுக்குள்ளே போய் உட்காந்துக்கணுமா. எப்படியே தள்ளணும் இந்த போல்ட்டை, இதை மெட்டல் சரைச்சு கட் பண்ணுவோன்னு தெரில, ஐ திங்க் இதை வச்சுதான் உடையும் இல்லை அதுவும் ஓட மாட்டேங்குது. ஆ ஒரு அடியும் விடாதீங்க, எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க, ஒன்றுனா குழுவாக உங்களுக்கு கிடைக்கும்.
மாட்டேங்குதுங்க. பாருங்கீங்களா, நீங்களே பாருங்க. உங்க கண் முன்னாதான் நான் விளையாடுறேன். எந்தெந்த இது பண்ணுவோம் இடம்ல எதாவது கடைக்கு எனக்கு மட்டும் கிடைக்காது. ஏய் கொடுங்கயா ஏதோ ஒன்று கிடைக்காது. மேக்ஸ் ஒத்தான் அந்த மேக்ஸ் மேக்ஸ் போக்கிமான்ல ஒரு மேக்ஸ் வருவாங்க அவனும் தெரியல என்ன. ஏய் தெரியுறாங்க அங்கே பாருங்க, அந்த ஷேடோ தெரியுது, மூஞ்சி தெரியுதா பேர. பேய் பார்க்குற மாதிரியே இருக்கு பின்னாடி. என்ன பண்ணுறதுனே தெரிலீங்க. இதுதான் பேட்டரி வேணும், அது வேணும் கேட்கும். இதை உடையணும், உடஞ்சோடனே கேட்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல எதுவும் பண்ணியிருக்கோமான்னு பார்ப்போம். எதுவும் பண்ணலை. ஏய் இது க்ளோஸ் பண்ணியா? அவன் பார்த்தனா கண்டுபிடிச்சுவான், க்ளோஸ் பண்ண முடியல. சரி விடுங்க. என்ன பண்ணணும்னா, சரி இந்த கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் ஆனில் இருக்குது. இப்போ உடச்சிருவான் கண்டுக்கிட்டு. போயிட்டு இப்போ நம்ம முதல்ல போயிட்டு இதை ஆஃப் பண்ணணும். அப்போ எவ்வளோ பொறுமையாக நடக்கிறான் பாருங்களேன், கூலாக நடக்கிறாரு. இப்போ அந்த க்ளோஸ் பண்ணியாச்சு. நாம் உள்ளே போய் உட்காந்துக்கணும் சடனாக. ஓகே ஓகே. பேர் திறந்துது கொஞ்சம் திறக்கும் சில நேரத்தில். நீங்கள் கொஞ்சம் பார்த்துருக்கணும். பயமாக இருக்குங்க. இதை வச்சுட்டு போகிறான். என்னது அது? ஆ சொல்லலை, இதை தாங்க வச்சுட்டு போவேன். ஐயோ மயங்கரம் மயங்கரமாக இருக்கும்டா. ஏ ஏண்டா வெயிட் அ செகண்ட், வாங்கி வராங்க. கண்டுபிடிச்சிட்டானா? ஏதோ கண்ட்ரோல் பண்ண கூட ஆஃப்ல தாண்டா இருக்கு. அப்பா இமேஜினேஷனாக தான். டே இமேஜினேஷன் தாண்டா எல்லாமே. போடா, உலகமே இமேஜினேஷனாக தான் இருக்குது. இவர் ஒருத்தர் வந்துட்டார். இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான், இதில் என்னெல்லாம் இருக்குது? லிபராம் ஒன்றுத்த மட்டும் கொடுத்துட்டு போனா. சரி இதை வச்சு என்ன பண்ணணும்னா, ஏதோ அந்த எலுமினை ஏதோ ஏதோ இருக்கும் ஆன் பண்ணிவிட்டு டோர் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தாச்சு. சரி இப்போ போயிட்டு இந்த பொந்துக்குள்ள என்ன. இவன் தான் பார்க்க பயங்கரமா இருக்கையா? ஒரு காரம் போக முடியாதா? எலிமினேட்டர்ன்றாங்க. எலிமினேட்டர் ஏய் அதை நாங்கள் வைக்கணும். சீக்கிரம் வாடா வாடா, அவன் வந்துட போறான். வருதான் போச்சு போச்சு போச்சு. கண்டுபிடிச்சிட்டானா? போரு உள்ள போயிரு உள்ள போயிரு உள்ள போயிடுறா. அப்பா என்னால் பிடிக்க முடியாதுடா உன்னால் என்னால் பிடிக்க முடியாதுடா என்ன.
பாய் 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 குட் டே. ஏகிட்டே வா, சீக்கிரம் போடா. என்னடா சரி. இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உடக்க பலகானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு சாப்டர் 2 ஒன்று இருக்குது, அதையும் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுருவேன். வந்து இது முடிச்சாச்சு, கமெண்ட் செக்ஷனில் நான் அடுத்த என்ன வீடியோன்னு போடலான்னு பாருங்கள். பார்ட் 2 சீக்கிரமாகவே போட்டுருவேன். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதில் பெலகவுண்ட் இருக்கும், அதில் ஆம்லோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.